நீங்கள் புதுசாக யூடன் போட்டு பழகிட்டுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டைட்டான இடத்துல யூடன் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு எடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட்டு இருக்குது, ஸோ நான் அந்த கட்டில் போய் ஈஸியாக எடுக்கலாம். 3.1 எடுக்க போகிறேன். இப்போ இன்னும் வந்து நான் கட்டுக்குள்ளே போயிட்டு ரிவர்ஸ் வந்து எடுக்கலாம், இல்லைனா வந்து முன்னாடி போயிட்டு நான் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் போயிட்டு அப்புறம் ரிவர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ டிராஃபிக் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் ரைட் வர்றேன், அப்புறம் வந்து நான் கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கிறேன். ஆப்வியஸ்லி மிரர் பார்த்துட்டு நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டுனா எனக்கு பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் திருப்ப மட்டும்தான் செய்கிறேன் பாருங்கள். ஸோ டைரெக்டாக வந்து நான் பின்னாடி வந்தாச்சு, எதுவுமே நான் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டைரெக்டாக நான் பின்னாடி வந்தாச்சு. பின்னாடி வரும்போது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற டேர்னிங் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் திருப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன். ஸோ எப்போ போகிற மாதிரி போகலாம்.